தெரியாம சொல்லிட்டேன் தெரியுது அரம்பே தொலைச்சிருச்சு சூப்பர் இன்னைக்கு நாட விடிய விடிய தேட வேண்டியதா நீ யாரு வீட்டுக்காரையா அது வீட்டுல இருந்து கொண்டு வந்த தொலைச்சிருச்சியா அங்க அது தொலைச்சிட்டு தேடுது அவங்களுக்கு பகுமான சிரிப்பு வேற அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம்னா அஞ்சு நிமிஷம் மாறும் சிரிச்சிட்டு தான் தீப்போம் ஆமா இருந்தாலும் ஆண்டவருக்கும் சாண்டவருக்கும் என்னை போன்றவருக்கும் என் சபையன இருக்கும் நன்றி நட்டுக்கிறது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்க கூத்து பார்க்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் 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 நீ என்ன பப்பாட்டிய பேர் கொடுத்த மாதிரி இப்படி சொல்ற நல்லா சந்தோஷமா சொல்லு என்னோட தொடர்ந்து வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டு பாத்துக்க என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் ஆமா நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் நம்ம நாடாக்கார பாடினாதான் மழை பெய்யும் எண்ணியமூர்த்திக்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்க நல்ல வாயா இருந்தா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது நார வாய் அதனாலதான் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கேன் சிக்னல்ல குதிச்சு ஓடுறோம்ல வாங்க 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 வந்து ஆசித்தாங்க
இவ்வளவு பெரிய அரங்கத்தை கட்டி வச்சிருக்காங்க சரி ஒரு கொட்டகைக்கு பின்னால போகாம கீத்துகளை பிச்சுக்கிட்டு பார்க்காமங்கிற கீத்து வச்சா கட்டியிருக்கு தப்பா பாடிட்டேனா ஐ எம் வெரி சாரி இப்ப நான் மாத்தி பாடுறேன் இரு நீ பாத்தியா பாக்கலையா நான் பார்த்தேன் வரும்போது அறத்துக்கத்துல இருந்தேன் ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு ஏன் சார் கண் டாக்டர் கண் டாக்டரா நீங்க எல்லாம் டாக்டர் எல்லாம் போக சொல்லாதீங்க எங்க வீட்டுக்கிட்ட அப்படித்தான் ஒரு டாக்டர் இருந்தாரு ஒரு மனுஷன் உள்ள வந்தவனே உடனே அவர் அதிர்ச்சி வைத்து கொடுக்குறாரு கைய காட்டு கால காட்டு நாக்கடிட்டு வாய காட்டு உனக்கு என்ன பண்ணது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு என் பிள்ளைக்கு சடக்கு பத்திரிக்கை வைக்க வந்த பாவி அப்படின்ட்டு யாருக்கு எப்ப ஏதப்பட்டதுனே தெரியாம டாக்டர் எல்லாம் புடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ போட்டுட்டாலும் ரூம் புழு புழுதா இருக்கும் ஆமா இந்த ஆண்கள் நாடக பக்கம் வந்திருக்காங்க இந்த பெண்கள் நாடக பக்கம் வந்திருக்காங்க இன்னைக்கு தான் நான் சொல்றதுக்கு வசதியா இருக்கு அஞ்சாறு வரும்போதே பாகி ஒரு தலைவாணி எல்லாம் கொடுத்துட்டு பிக்னிக் வந்திருக்க மாதிரி வந்திருக்காங்க எங்க பாத்தியால எல்லாருமே அப்படித்தான் இருக்கு வரும்போதே பாகி ஒரு தலைவாணி ஒரு நாயை கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க இந்த பாகி இருக்கு தெரியுமா வந்தவனே விரிச்சு உட்கார்ந்து நாடக மக்களுக்கு இந்த தலைவாணி இருக்கு தெரியுமா அங்கிருந்து வந்தவனே தூக்கம் வந்தா கட்ட மக்கள் தூக்கி எதுக்குள்ள வச்சுக்கிட்டு தூங்குவாங்க ஆமா அந்த நாய் எதுக்கு தெரியுமா அங்கிருந்து வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க வரும்போதே ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கிட்டு வருவாங்க அந்த சின்ன பிள்ளை கிட்டீர்னு நாடக கொட்டாக்கி வந்தோம்னா திடீர்னு ஆய் வந்துடும் ஆயினா பிய்யி அப்புறம் ஆயங்கிற அது என்னன்னு கேக்குற ஆய் வந்துடும் உடனே கழுவ முடியாது தொடஞ்சவும் முடியாது அதுக்குதான் அந்த நாயை கூட்டிக்கிட்டு வர்றது இது இன்னைக்கு நாய் வெள்ளம் யாரும் கவலைப்படாது அதுக்காகத்தான் பெரிய ஒரு நீ அப்படியே மூணு நேரமும் பொழந்து தள்ளுற ஆமா கல்யாணம் ஆயிருச்சா உனக்கும் பொண்ணு கொடுத்துருக்காங்க பாரு
சரி சரி இருந்தாலும் வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சு நல்ல ஒரு கருத்தை சொல்லியாச்சு சில பேரை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நல்ல புள்ள மாதிரியே இருக்காங்க திடீர்னு ஏதாவது செஞ்சு விட்டு போயிடுறாங்க என்னப்பா சங்கத்துல ரெண்டு நாள் படுத்து மட்டும் பாரு உனக்கு என்னென்ன செய்யறாங்க ஒரு நாள் தான் மறுத்த கால குடும்பத்தையே கொளுத்திட்டாங்கடா ஏன்னா அப்படியெல்லாம் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் என்னென்ன பண்ணணுமோ இணைந்து பண்ணிவிட்டு குச்சி எடுத்து குத்தி மண்ணல்லி போட்டு மூடிட்டு போங்க அதாவது நீ நானாம் பார்க்க வர்றவங்க சும்மா வர மாட்டாங்க சில பேர் போடுறதுக்கு வருவாங்க என்ன போடுவாங்க இது பெரிய ஊர் கலவரமாய் போயிடும் ஏன் தெரியுமா காலையில புள்ள எந்திரிச்சு போகும்போது சொல்லுவாங்க கைய பாரு காலை பாரு மீசைய பாரு எத்தனை தண்ணி பெரிய ஏன் தெரியுமா இவன் அணைச்சது பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த வாயில அணைச்சு விட்டான் அது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அதனால யாராரு என்னென்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணுங்க பத்திரமா பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு காதல் காதல் நீண்டால் சாதல் ஆகா எனக்கு பிடிச்ச விஷயமா தான் பேசாம உலகத்திலேயே எது வேணாலும் இல்லாம இருக்கலாம் இந்த காதல் மட்டும் இல்லாம இருக்கவே முடியாது நீங்க காதல் பண்ணிருக்கீங்களா கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்கு வித்தியாசம் தெரியாதா நல்ல காதல்னு வச்சுக்கவே நல்ல காதல் பண்ணினா உன்னை யார் துரத்திக்கிட்டு வருவா பின்னாடி யார் தெரியுமா துரத்திக்கிட்டு வருவா உங்க ஆத்தா அப்பனும் அந்த பிள்ளையோட ஆத்தா அப்பனும் வருவாங்க ஏன் கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆனா கள்ள காதல் பண்ணு வச்சுக்க யாரு உன்னை துரத்திக்கிட்டு வருவா அந்த பிள்ளையோட புருஷனும் உன் பொண்டாட்டியும் நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்க கூடாதுன்னு உங்களை துரத்திக்கிட்டு வருவாங்க ஏன்னா இதுக்கு பேர் தான் கள்ள காதல் நல்ல காதல் என்ன அது மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு காதல் எப்படி தெரியுமா ஹலோ ஹலோ சூப்பர் சூப்பர் மைக் செட்டு அப்படி இருக்கணும் கிண்ணு கல்யாணம் ஆயிடுச்சானே இல்ல இல்ல கல்யாணம் அதுல ஒரு விஷயம் இருக்கு சார் என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா நாகல ஆயிருச்சா அப்ப பிரச்சனையே கிடையாது கல்யாணம் ஆனால்னா சிவன் என்று பாப்புல ஆமா கல்யாணம் ஆகாத ஆளுன்னு வச்சுக்க அதான் பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை முந்தான இந்த போன ஊர்ல சிறு வயசு பையனா போட்டாங்க ஏன்னா ஆமா மைச்செட்ல உட்காந்துட்டாப்புல அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகல போல இருக்கு ரொம்ப ஏக்கமா இருந்தாப்புல பாக்குறேன் விடிய விடிய அலோ அலங்கிற அது நொழ நொழங்குது மணக்கங்கிற நக்குங்குது என்னடான்னு பார்த்தா புது பொண்டாட்டிய நோன்ற வாக்களே மேல பாத்துக்கிட்டு இதுல ஏத்தவும் இறக்கவும் ஏத்தவும் இறக்கவும் இருந்திருக்கா ஐயா நம்ம யார சொல்ற மூக்கரைய பாரு எனக்கு என்ன கல்யாணமே ஆகலையா ஆடி வந்தாதான் 16 ஆடம் வந்தா கைத்த கட்டி ஆட்டி விடு ஊரு விட்டு ஊரு வந்து பழகிதை பண்ணாதீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டீங்க
இல்லாட்டினா உனக்கு இருந்திருக்கு இன்னைக்கு. ஆமா அப்பேற்பட்டது நான் காலையில தான் கண்டுபிடிச்சு பேசாம இருக்க. ஆமா என்ன பட்டம் அவளக்கூடிய நமது ஊர் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய நல்ல கலைகளை விளங்கக்கூடிய நமது ஊர் ஐய புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா இரட்டையாளம் கிராமத்தில் ஆழ்வாழ்த்து வரும் அருமகஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி பெருந்திருவாவை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாக்குரிய அருமை மாமா எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் நிர்வாக குழுவின் உறுப்பினருமாகிய எஸ்கேஎஸ் முருகேசன் சிரிப்பு நடிகர் நாடக சபையால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன தாம்பலம் அல்லாந்து போய் கிடக்கு, வீட்டுல போய் நெளிவெடுக்கணும் சும்மாவே இருந்தா. அடுத்தபடியாக சென்ற இடம் தனக்கேத்தான் என்று வெற்றி மஸ் கொட்டி வரும் நடிப்பு சொல்ற நடிப்பின் கலைமாமணி நாட உலகின் சின்ன சிவாஜி கணேசன் மெலோடி சிங்கர் என்று அழைக்கப்படும் அருமை மாமா உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையைச் சேர்ந்த சி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவருடைய வேடன் வேடன் விருத்து தோன்றுவார். அடுத்தபடியாக குயிலி குரோவியம் தாடுபாடு கோகிலவாணி இன்னிசை மாமகள் இசை குயில் அருமை சகோதரி புராண செல்வி அழகு தெய்வம் என்று அழைக்கப்படும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எத்துறை இருந்தாலும் இத்துறை சிறந்த துறை என்று இத்துறையில் கால் பதித்து பேரும் புகழும் பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரி புதுக்கோட்டை சேர்ந்த எஸ் மங்கையர் அரசி அவர்கள் இவர்களுடைய ஸ்ரீ வள்ளி நாயகியாக தோன்றி உங்கள் அன்பே வாசியம் பெறுவார். யாராரும் விட்டுட்டு திங்கிறார்களோ, யாராரும் விட்டுட்டு திங்கிறார்களோ, இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்பா அவன் வைத்தறிச்சு அவனுக்கு. அடுத்தபடியாக உனக்கும் இடம் உண்டு வரட்டும். அடுத்தபடியாக சீரும் சிறப்புமான முறையில் காணப்பிரியர் கலகப்பிரியர் சொல்லுக்கு சொல்லு வெள்ளுக்கு வெள்ளு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு புழக்க போற பார்த்துக்கிட்டே உடனே என்ன பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்ல இரியா எனக்கு உட்கார்ந்துருக்கு. என்ன பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய வசன வாக்கு சாதுரியம் வீச்சுனா புரோட்டா வீச்சு நீ மூடிக்கிட்டா இருவேன் நானும் மறந்துட்டு நிற்கிறேன் புரோட்டா வச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய வசன வாக்கு சாதுரியம் அருமை தம்பி மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிறு வயதாக இருந்தாலும் நல்ல ஒரு ஞானத்தை பெற்று இத்துறையில் முதல் முறையாக கால் பதித்து சீரும் சிறப்புமாக வளர்ந்து வரக்கூடிய 15 வயது நிரம்பி ஞான சிறுவன் பி சி வீரமுத்து வாத்தியார் அவர்களின் தவ புதல்வனுமாகிய பி சி பி சிவராமன் அவர்கள் இவர்களுடைய நாரதர் காணப்பிரியர் கழகப்பிரியராக தோன்றுவார். நாடகம்தான் நாடகம்தான் சந்தேகமாவே பார்த்துட்டு போறீங்க. நாடகம்தான் நாடகம்தான் பப்புன்னுதான் பப்புன்னுதான் அது முகர கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரிதான் இருக்கும். இல்லை வர்றது பார்க்கறது போலீஸ் ஸ்டேஷன்ல குத்தவாளியை பார்த்த மாதிரி. அடுத்தபடியாக இவரங்களுடைய ஆறுமணி கலையரசு ஆறுமணி பின்பாட்டு இன்னிசை தென்றல் இளம்புயல் எங்களது நாடக உலகின் சிறந்த வாத்தியாராக திகழ்ந்து கொண்டிருக்கும் செம்பையைச் சேர்ந்த அருமை மாமா எம்ஏ பட்டதாரியுமாகிய எங்களது மானசீக குருவுமாகிய இசை கலைஞருமாகிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய செம்பையைச் சேர்ந்த கலைமாமணி எஸ் அர்ஜுனன் எம்ஏ அவர்கள் இவர்களுடைய ஆறுமணி அம்மன் பின்பாட்டு
மாதிரி வாசிப்பெல்லாம் கேட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. வருஷத்துல ஒரு நாளைக்குதான் ஞானமும் கிடைக்கிறது, அப்படி கிடையாது. அதைத்தான் சொல்றேன், கிடைக்கிற அன்னைக்கு வச்சுச்சு. அதாவது சோறு கிடைக்கிற அன்னைக்கு சாப்பிட்டுக்கணும், இல்லாத நேரத்துல பட்னியா கிடக்க கூடாது. பச்சை தண்ணியை பிடிச்சிட்டு சிவனேனு போயிடணும். என்ன அடுத்தபடியாக சீரும் சிறப்புமான முறைக்கு இவர் முடியலை. கோடையடி குமரன், மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான், பேரகுரை சென்ன அருமை மாமா, பேரகியூர் சின்னப்பா தமிழ் வித்வான் தவ புதவம் ஐய, பேரகியூர் சி முத்துக்குமார் தமிழ் வித்வான், அண்ட் மிருதங்கம் டோலக்கடு தொப்பி தபேல. என்ன மேலாக்கல வாசிக்கிற நல்லா அடிகளை நோண்டி வாசி. நீ மறைச்சு வச்சிருக்கிய, கிழிச்சு வச்சிருக்கியா? இன்னைக்கு மாப்பிள்ளை நாடகம், மறைக்கலாம் கூடாது. என்ன இப்ப நான் கேக்குறதை வாசிக்க தெரியுமா? அவர்கிட்ட கொண்ட கோல் சொன்னே வாசிச்சாரு, பேர் வாங்கிட்டாரு. ஏன் என்ன சம்பளம் மட்டும் காலையில 100 ரூபாய் குறைச்சாக்க அப்படிங்கிற என்னது வாங்குற 250 ரூபாய்க்கு சத்தம் இல்லாம முளைச்சிட்டு போகணும் தெரிஞ்சுக்க. நீ தூக்கிட்டு வந்தாலும் சரி, தூக்காம வந்தாலும் சரி, இப்ப நான் கேக்குறதா நீ
வாசிக்கணும். இப்போ நம்ம ஊர்ல கோயில் திருவிழா, கோயில் திருவிழாவுல சாமி தூக்கிட்டு வர்றாங்க. அந்த சாமி தூக்கிட்டு வர்றதுக்கு அடிக்கணும். ஆனா நான் ஒரு மாதிரி நான் ஸ்டாப் பண்ண சொன்னா நீ கம்பா நிப்பாட்டிரணும். என்ன ஒரு டெப்பா குட்டியே இல்ல. சரி இப்ப நான் சொல்றேன் வாசிக்கிறியா? சாமி தூக்கிட்டு வராங்க, சாமி தூக்கிட்டு வராங்க, எப்படி அடிப்பாரு? ஜல்லிக்கட்டு திருவிழா, ஜல்லிக்கட்டு திருவிழாக்கு மாடு அழைச்சிட்டு வருவாங்க. மாடு அழைச்சிட்டு வர்றதுக்கு எப்படி அடிப்பாங்க? ஆதி கிணறு தாண்டிட்டேன். ஏமாத்தான் பரவாயில்ல மொத்தமா ஏமாந்துடுறது. சரி இந்த மாடு அங்கே இருந்து வந்துச்சுல்ல, அந்த மாடு தொட்டு தொட்டு ஒடியாருது. அங்கே இருந்து வேகமா ஒடியாந்து தொட்டு தொட்டு தப்பி ஒடியாந்து என்ன பண்ணிருச்சு? ஒன்னு குத்தி நீ செத்து போயிட்ட. சரி விடு, ஒன்னே சொல்லக்கூடாதோ, தப்பு. அங்கே இருந்து திட்டு திட்டுன்னு சொல்லக்கூடாது. மாமா தப்பு தானே மாமா? ஆமா. அங்கே இருந்து திட்டு திட்டுன்னு ஒடியாந்து வேகமா மேடையில தப்பி என்ன நம்ம தாளக்கார குத்தி தாளக்கார செத்து போயிட்டாரு. மாட்டை திருப்பினாலும் சரி, இப்ப பாடிய உள்ள போட்டு அடிக்க அடி பாப்போம். ஆள் வந்துருச்சே, திருப்பி போட்டு அடி. நீ சொன்ன கரெக்ட் தான் மாமா, நம்ம லூசா தான் முட்டி வந்துருக்கோம். அப்படி கிடையாது, பணக்கார வீடு, கோட்டு கோழி பிரியாணி எல்லாம் உண்டு. அடி எத்தனை? 16 கோடி கொடுப்பாங்க. அடி அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல வித்தைகளை கையில் வைத்திருக்கிறார். ராத்திரி 1 மணிக்கு மேல மோர் சங்கு வாசிப்பார். இல்லையா? இப்ப இல்ல இல்ல, இப்ப வாசிக்கிறது இல்ல, இல்ல இல்ல, இப்ப வாசிக்கிறது இல்ல. முந்தானத்து வாசிக்கும் போது நாக்க வெட்டி பிடிச்சா. அடுத்தபடியாக இவன் உடலில் தாய் இந்த தேமா வளர்க்கூடிய தாளத்தை இசைப்பவர் யாரை வேணாலும் கிண்டல் பண்ணலாம், நக்கல் பண்ணலாம். என தருமை மாமா, நான் சிறு வயதிலிருந்து என்னை தூக்கி வளர்த்தவர், அவரை நக்கல் பண்ணக்கூடாது. அவரை பத்தி உண்மையை சொல்லியே ஆகணும். சிங்கப்பூர் சிவனே இருக்க மாமா, பேசாம இருக்க மாமா. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சவுதி, அந்தமான், இங்கெல்லாம் சென்று சிறந்த முறையில் தாளம் வாசிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் முடியவில்லை. ஏன் தெரியுமா? பாஸ்போர்ட்டை எலி தின்னு பிடிச்சு. ஆகவே இன்றிரவு இவருங்க மனிதே தாளம் வாசிக்க. மாமா எப்படி பெருமை! தாள பாசிக்க வந்திருக்கும் அருமை மாமா, உங்கள் வீட்டு பிள்ளை தியாகராஜன் சினிமா நடிகர் அவர்கள் இவர் முடிய தாளம். அதுக்கு பேர் என்ன தெரியுமாயா? அதுக்கு பேர் என்ன? அது நம்ம சொல்றது, அவங்க வெளியில சொல்றதுக்கு பேர் என்ன? சிஞ்சா. ஏன் பேரு சிஞ்சான்னு வந்துச்சு? 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் செஞ்சா, அதுக்கு பேரு சிஞ்சா. தெரிஞ்சுக்க. என்ன அடுத்தபடியாக? வாங்க வாங்க போங்க, அப்படி போய் உட்காருங்க. அடுத்தபடியாக சீரும் சிறப்புமான முறையில் இவர் நம்மளிலே எங்களுக்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது. ஒளிபெருக்கு என்றால் அது இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு கல்யாணம், காதுகுத்து, சுப நிகழ்ச்சிகள், ஃபர்ஸ்ட் நைட்டு,
ஏ முகரே பாரு கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் நைட் உள்ள நடக்கியா வெளியில லைட் வேணாமா உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசினாலும் அறிவாளி தெரிஞ்சுக்க ஆமா சிறந்த முறையில் உங்கள் முன் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒளிபெருக்க ஸ்தாபனம் என்று சொன்னால் நமது இரட்டையாளத்தைச் சேர்ந்த சுபா 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 ஆடியோஸ் சுபா 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 ஆடியோஸ் அருமையண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்களது ஆரம் ஜெகதீஷ் ஜெகதீஷ் இரட்டையாளம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக ஒப்பிட முகமிருந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிள்ளா குளித்தால் உண்பதே அமிர்த முகம் என்ற அளவுக்கு ராயல் மெஸ் அவுடையார் கோவில் மேலரத விதி என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக ஆறு அழகி அபிநய சுந்தரி ஆட்டிய தாரவி நடன சிங்காரி உங்கள் வீட்டு பிள்ளை மனப்பறை சென்ற இந்திரா அவர்கள் டான்ஸ் காமிக்காக நான் கோயில் மாடு மாதிரி அவுத்து விட்டா பேசாம போயிட்டு இருப்பேன் நம்ம கடிவாளம் போட்டு லுபக்குன்னு வந்துருவேன் அது மாதிரிதான் யாரும் சொல்றதுக்கு நம்ம வச்சு கூடாதியா இந்திரா அவர்கள் டான்ஸ் காமிக்க என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக இத்தனை உங்கள் மண் எடுத்து வைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டை சென்ற ஆர் ஸ்பீட் ராம் கேக்க நான் தான் பவன் காமி அடுத்தபடியாக வள்ளி திருமணம் பவளக்கூடி சத்யவான் சகோதரி தூக்கு தூக்கி லவகுஜா பாபா விஜயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடகங்களிலும் சிறந்த ஒரு சிரிப்பு நடிகராக இருந்து இப்பொழுது அந்த நாடகங்களையே சிறந்த முறையில் நடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரே நல்லுள்ளம் படித்த குறைந்த தொகையில் நிரந்தர நேர்களை போட்டு சிறந்த சேவைகளை தரக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாமா எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் நிர்வாக குழுவில் சிறந்த ஒரு உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை நாடக உலகின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கும் வெங்கடேஸ்வரன் அப்பேற்பட்ட மாபெரும் பிள்ளையை பெற்றெடுத்த எங்களது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாமா எங்களது ஆசானமாகிய உங்கள் வீட்டு பிள்ளை எஸ் கே எஸ் முருகேசன் 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 இரட்டையாளத்தைச் சேர்ந்த எஸ் கே எஸ் முருகேசன் அவர்கள் இந்நாடகத்தை அமைத்திருக்கா என்று சொல்லிக்கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இப்படிக்கு இரட்டையாளம் கிராமத்தார்கள் இளைஞர்களும் என்று சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் சீனமைப்பு அரிகரன் சீன் கம்பேனி இப்ப நம்ம உள்ள போறோம் பிள்ளைய வெள்ள தள்ளுறோம் மச்சம் பேரு மதுரை நின்னு பாரு கதிரை